வணக்கம், நான் உங்கள் ஜிடி. இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான ஒரு ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் காத்துட்ருக்கு. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அவங்க ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஆலோவேரா அண்ட் வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து ஆலோவேராலேயே வச்சு இந்த மாதிரி மடித்து வச்சுருவாங்க, நூல் நூல் கட்டி வச்சுருவாங்க. ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் நல்லா முளை கட்டி வந்துடும். முளை கட்டி வந்த பிறகு அதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆலோவேரா யூஸ் பண்ணுறது அதோடைய குளிர்ச்சிக்காக தான். இப்போ இந்த வெந்தயமும் குளிர்ச்சி தர ஒரு பொருள் தான். இப்போ வெந்தயம் வந்து இந்த ஆலோவேராவோட சத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஆயிலில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்க வேண்டியிருக்கோம். அது வந்து கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி, சின்ன வெங்காயம், அடுத்து கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்க வேண்டியிருக்கும். அதுக்காக இதில் 1/4 இன்க்ரீடியன்ஸ் நம்ம வீட்லேயே நம்ம வளர்த்துடுறோம். அடுத்து வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம நேரடியாக எண்ணெயில் போட போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்ச போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னே தண்ணி பயன்படுத்தாமல் நம்ம பயன்படுத்துகிற அந்த தேங்காய் எண்ணெயவே கொஞ்சம் எடுத்து அதிலே நம்ம அரைக்க வேண்டியிருக்கோம். ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு கோர்ஸாகவே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கொதிக்கிற எண்ணெயில் போட்டு கொதிக்க வைப்போம். தலை 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 குழம்பு வரும். தலை தலை குழம்பு போட்டு பொறுமையா போடணும். ஸ்லோவா வச்சுட்டு பொங்க ஆரம்பிச்சிடும். என்ன வாசனை அப்படியே கம 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 கமன்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீடியன்ஸை நம்ம எண்ணெயில் போடலாம். ஒரேடியாக போட்டாலும் பொங்கி வந்துடும்னு அம்மா சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அண்ட் அடுப்பையும் கொஞ்சம் ஸ்லோவாக இறக்கி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு, இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்ட பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். அடுப்பை சிம்மில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஹெவி ஹையில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சே பாயில் பண்ணுங்கள். நெல்லிக்காய் வேர்களை முடி கால்கள் வேர்களை பலப்படுத்தும். வெங்காயம் என்பது புழுகை அகற்றுவதற்கான சிறந்த ஒரு வழி. அதுவும் சிறிய வெங்காயம், சாம்பார் வெங்காயம் என்று சொல்லக்கூடிய இந்த சிறிய வெங்காயம் பொழுதை முழுவதுமாக ஒழிப்பதற்கு சிறந்த ஒரு மருந்து. செம்பத்தி என்பது முடிகளை எப்பொழுதுமாக அதாவது மிருதுவாக தன்மையை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை இந்த செம்பருத்தி பூ கொடுக்கும். வெந்தயம் என்பது வெந்தயம் இது முளைக்கட்டி, அதுவும் கத்தாழையில் முளைக்கட்டி சேர்த்திருக்கிறோம். இந்த கற்றாழை இவருடைய சாறை முழுவதுமாக இந்த வெந்தயம் ஈர்த்து விட்டது. ஈர்த்து முளைத்து அதை நம்ம அரைத்து சேர்த்திருக்கிறோம். அதனால் சோற்று கற்றாழை என்பது சிறந்த ஒரு ஒரு மருந்து. அது கூடவே இந்த சோற்று கற்றாழை நீரை உறிஞ்சியதால் நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். 7 நாளைக்கு அப்புறம் வடிகட்டி யூஸ் பண்ணலாம். 7 நாளைக்கு அப்புறம் வடிகட்டி யூஸ் பண்ணலாம். அப்பா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. இந்த வீடியோவில் வாய்ஸ் கட் பண்ணிட்டு நீ வேறு வாய்ஸ் கொடுத்துக்கோமா, அம்மா கொடுத்தாங்க, நம்பி கொடுத்தாங்க. ஆனால் என்னால் விட முடியல, ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, ஸோ போட்டுட்டேன். அடுத்தது ஒரு வேஷ்டி துணி இல்லை ஏதோ ஒரு ஒயிட் துணி யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறாங்க எண்ணெயை. இந்த எண்ணெய் வந்து இப்போ ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ பயன்படுத்தும் போது
கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தனியாக சேர்த்துக்கிட்டா நல்லதுதான். ஏன்னா எல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடான வாசனை வரும், திக்காகவும் இருக்கும் எண்ணெய். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற பாட்டிலில் வெந்தயமும் வெட்டி வேரும் போட்டு வச்சுருக்காங்க. வெந்தயம் வெட்டி வேர் ரெண்டுமே குளிர்ச்சி தரக்கூடியது தான். முன்ன வீட்டு பயன்பாட்டுக்காக மட்டுமே அம்மா அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வேணும்ன்ட்டு. ஸோ வந்து லோக்கலாக அம்மா அதை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஒரேடியாக பெரிய பேட்சாக ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்காகவும் அண்ட் கஸ்டமர்ஸ் யாருக்கு விற்கிறதுக்காகவும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஹெல்த்தியான ப்ளஸ் நம்ம உடம்பு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆயில் உங்களுக்கு நேரடியாக வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நேரடியாக உங்கள் வீட்டுக்கு டெலிவரியும் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.